இப்பதான் நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையா வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க, இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி திருவாயர்பாடி பாலாஜி நகரை சேர்ந்தவர் 24 வயதான கோபாலகிருஷ்ணன் கடந்த புதன்கிழமை அன்று இரவில் பொன்னேரி அடுத்த புளியந்தோப்பு பகுதியில் கோபாலகிருஷ்ணனை வழிமறித்த கும்பல் ஒன்று அவரை கொடூரமாக வெட்டி கொலை செய்தது. தகவலறிந்து சம்பவ இடத்துக்கு சென்ற பொன்னேரி போலீசார் கோபாலகிருஷ்ணனுடைய உடலை மீட்டு அதன் பிறகு நடத்திய விசாரணையில் கள்ளக்காதல் விவகாரத்தில் இந்த கொலை நடந்திருப்பது தெரியவந்தது. பொன்னேரி சின்ன கோவில் தெருவில் வசிக்கும் 24 வயது பிரியாவுக்கும் கோபாலகிருஷ்ணனுக்கும் இடையே கள்ளக்காதல் ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே திருமணமான பிரியா கணவனை பிரிந்து ஒரு குழந்தையுடன் வசித்து வருகிறார். பிரியாவினுடைய அழகில் மயங்கி கிடந்த கோபாலகிருஷ்ணன் அந்த பெண்ணுக்கு பல லட்சம் ரூபாய் செலவு செய்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலைமையில்தான் சென்னை சேத்துப்பட்டை சேர்ந்த ரவுடியான ஜில்லா என்கின்ற ஆனந்துடன் பிரியாவுக்கு தொடர்பு ஏற்பட்டுள்ளது. ஆனந்தனுடன் இந்த பெண் பிரியா நெருக்கம் காட்டியதால் கோபாலகிருஷ்ணனுடனான தொடர்பை துண்டித்து அவருடன் பேசுவதையும் நிறுத்திவிட்டார் பிரியா. பிரியா நிராகரித்ததை ஏற்றுக்கொள்ள முடியாத கோபாலகிருஷ்ணன் பிரியாவின் வீட்டுக்கு சென்று அவருடன் சண்டை போட்டிருக்கிறார். உனக்கு பல லட்சம் ரூபாய் செலவு செய்திருக்கிறேன், அதையெல்லாம் மறந்துவிட்டு இன்னொருத்தனோடு சென்று விட்டாயே என்று கேட்டிருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த பிரியா கோபாலகிருஷ்ணனை தீர்த்து கட்டுமாறு தன்னுடைய காதலன் ரவுடி ஆனந்திடம் சொல்லியிருக்கிறார். காதலி பிரியாவிடம் கெத்து காட்ட வேண்டும் என்று நினைத்த ரவுடி ஆனந்தன் தன்னுடைய கூட்டாளிகளுடன் சேர்ந்து கோபாலகிருஷ்ணனை வெட்டி கொலை செய்திருப்பது போலீசாருடைய விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. கோபாலகிருஷ்ணனை வெட்டி கொலை செய்வதை காரில் இருந்தவாறே ரசித்து பார்த்திருக்கிறார் பிரியா. கோபாலகிருஷ்ணனை வெட்டி கொல்ல பயன்படுத்திய பட்டா கத்தி மற்றும் அரிவாளை பிரியா வந்த காருக்குள் போட்டுவிட்டு கொலையாளிகள் தப்பு சென்று விட்டனர். பிரியா சென்ற காரை புழல் அருகே வழிமறித்து பிடித்த போலீசார் அதிலிருந்த இரத்தக்கரை படிந்த அரிவாள் மற்றும் கத்திகளை பறிமுதல் செய்தனர். பிரியாவும் கைது செய்து தற்போது சிறையில் அடைத்திருக்கிறார்கள். மேலும் பிரியாவின் ரவுடி காதலன் ஆனந்தன் மற்றும் அவருடைய கூட்டாளிகளையும் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.